ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் சீக்ரெட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸி டொமேட்டோ ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு டொமேட்டோவில் சென்டரில் இருக்கிற அந்த காம்பு எடுத்துடலாம். அதை நாலாக லைட்டாக அப்படி கட் பண்ணிக்கலாம். எல்லா தக்காளிலையும் காம்பு எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேனில் பாய்லிங் வாட்டர் ரெடியாக இருக்குது. அதில் ஒரு ஒரு டொமேட்டோவாக உள்ளே வச்சிடலாம். மூடிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆகட்டும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் டொமேட்டோ நல்லா வெந்துடுத்து. இது பேன்லேயே இருக்கட்டும். நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இது இருக்கட்டும் தண்ணிக்குள்ளேயே. இப்போ இந்த பேன்லேருந்து ஒரு ஒரு டொமேட்டோவாக எடுத்து ஒரு பவுலில் ஐஸ் கியூப் போட்டு வச்சுருக்கேன் தண்ணியில். அதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். டொமேட்டோ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த டொமேட்டோஸ் மட்டும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லோவாக அதில் இருக்கிற அந்த ஸ்கின் மட்டும் எடுத்துருங்க. அது வேக வச்சதுனால அப்படியே அதுவே சாஃப்டாக உறிஞ்சு வரும். இப்போ இந்த குக் பண்ண டொமேட்டோஸை மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மேஷ் பண்ண டொமேட்டோவை மெஷர் பண்ணி பேனில் ஊற்றிக்கோங்க. எனக்கு 2 கப்ஸ் வந்திருக்கு. இப்போ இந்த டொமேட்டோ பியூரியை நல்லா குக் பண்ணலாம். இந்த டொமேட்டோ ஃபுல்லாக ட்ரை ஆகணும். இந்த பியூரியில் இருக்கிற வாட்டர் எல்லாமே ட்ரை ஆகணும். குக் பண்ண போகிறோம். இது ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். இப்போ 10 மினிட்ஸாக டொமேட்டோ குக் ஆகிட்டுருக்கு. இன்னும் திக் ஆகணும். வெயிட் பண்ணலாம். டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து டொமேட்டோ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது நல்லா ட்ரை ஆகிறதுக்கு வெயிட் பண்ணணும். இப்போ ட்வெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு ஜாம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்ல திக் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. நம்ம சுகர் போட்டதுனால நல்ல ஒரு கிளிட்டர் இருக்கிறதுனால இப்போ ஃபைனலி நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் போட்டு போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ண போங்க. நீங்கள் வேணால் ஏலக்காய் பொடி கூட போட்டுக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிடுங்க. ரெடி ஆகிடுச்சு. இந்த டொமேட்டோ ஜாமை பிரெட்டில் தடவி சப்பாத்தியில் தடவி சாப்பிடலாம். இது நம்மளே வீட்லேயே பண்ணதுனால குழந்தைங்களுக்கு தைரியமாக கொடுக்கலாம். ஹெல்த்தியும் கூட. இது ஸ்வீட்டாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹோம்மேட் ஜாம் ரெடி. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.